ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா. நம்மளோட இந்தியா பவிலியன்லேருந்து இப்போ தான் வெளியில் வந்தாங்க. பவிலியன் ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. ஆக்சுவலாக நான் இங்கே நிறைய பவிலியன்ஸ் போயிட்டேன். இப்போது ஒரு 4-5 பவிலியன் போயிட்டதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து இங்கே வந்திருக்கு. 4-5 பவிலியன் இல்லை, ஆக்சுவலாக 4 பவிலியன் போனதுக்கப்புறமா கடைசியாக தான் இன்றைக்கி தான் இந்தியாவுக்கு வந்தேன் நான். மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்தியா பார்க்கலாம் அப்படின்றதும் ஒரு ரீசனு. ஸோ எல்லா பவிலியனும் பார்த்ததுலேருந்து, நம்மளோட இந்தியா பவிலியனும் பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காகவும், ஆஸ் அ கண்ட்ரி இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காகவும் தான் இந்த ஒரு வீடியோ. நிஜமாவேங்க ரொம்ப அமேசிங்காக இருந்ததுங்க நம்மளுடைய பவிலியனு. கீர்த்தி மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் சைஸ் கம்பேரிசனில் பார்த்தோம் அப்படின்னா சவுதியோடதோ இல்லட்டா இட்டாலியோடதோ அந்த அளவுக்குலாம் பெரிய சைஸ் கிடையாது. ஆனால் இவ்வளோண்டு இடத்துல எவ்வளோ சூப்பராக என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிஜமாவே அமேசிங்கான விஷயம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எனக்கு பின்னாடி பில்டிங் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் ரிலேட்டிவான சைஸில் பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியோட சைஸோடு நம்ம இந்தியாவுக்கு சின்னதாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் நிஜமாகவே ரொம்பவே அமேசிங்காக இருந்ததுங்க. என்னென்ன விஷயங்கள் எனக்கு கண்ணுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது அப்படின்றத சொல்கிறேன் நான். நம்ம பாரதியார் வந்து ஒரு கோட் கொடுத்துருப்பாருங்க, என்னென்னா, நான் கற்றுக்கிட்ட மொழியிலேயே கெத்தான மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க எனக்கும் இந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. நம்ம இந்த இடத்துல பார்த்ததில் எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துக்குள்ளே இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா தான் சொல்லுவேன் நான். நான் இங்கே அது நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயங்கள் எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் இல்லைங்களா, என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஊரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது அந்த எல்லா விஷயங்களும் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறத பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே எவ்வளவு டெப்த்தான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தேன் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்ற எல்லா இது இந்தியாவோட இன்னும் ஃபேன்சியான நிறைய இடங்கள் இருக்குங்க. ஃபேன்சியான இடங்கள் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இன்னும் நிறைய பொருட்செலவோடு இன்னும் அதிகமான கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய கலர்ஸை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய டிசைன் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சு நிறைய பவிலியன்ஸ் இருக்குது. பட் இந்தியாவில் எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியான்றது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கண்ட்ரிங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து நம்மக்கிட்ட நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது. அப்படி எல்லா கல்ச்சரும் இருக்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு கல்ச்சரை நம்ம மிஸ் பண்ணிடுறதுக்கான சான்சஸ் அதிகம், ரைட்? அந்த மாதிரி நம்ம எந்த கல்ச்சரை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்மக்கிட்ட என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுதான், நமக்கு இருக்கிற சேலஞ்சும் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம நிறைய நேரங்களில் வந்து நம்ம தமிழ் மொழியை பற்றியும் இல்லாட்டா நம்ம தமிழோடைய ஆளுமையை பற்றியும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அப்படின்றதுல நம்மள நிறைய பேருக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு அப்படின்றதும் இருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய சைக்காலஜி தமிழ்லேயே நான் போட்டிருந்த வீடியோலேயே இதெல்லாம் பேச வேண்டியது அவசியமான விஷயம் தானே, நம்ம என்ன பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கேட்ஜெட்ஸும் இன்றைக்கி வெளியிலேருந்து வந்தது, அப்படி இருக்கும்போது வெறும் பொயட்ரியையும் ஸ்கல்ப்சரையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம சைக்காலஜி தமிழ் பேஜிலையும் சரி நம்மளுடைய விலாக்லையும் சரி நிறையவே வந்துருந்தது. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம கலாச்சாரமும் நம்மளோட ரூட்ஸும் சேர்ந்து இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்க நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம இஸ்ரோவில் செஞ்சுக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்கள், நம்மளோட ஸ்பேஸ் சயின்ஸில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்கள், நமக்கு க்ரியேட் பண்ணுற ஓன் சேட்டலைட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அது எந்த காஸ்ட்டில் செய்கிறோன்றதுலேருந்து ஆரம்பித்து நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வேரியடான டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஈக்குவலாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்தியன் பவிலியனில். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கப்புறமா போக போக வந்து ஒவ்வொரு பவிலியன்லேயும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் எக்ஸ்போவை வந்து 5 பவிலியன்ஸை பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு அதாவது இந்த உலகம் எந்த திசையில் போக போகுது, அந்த திசையில் எந்தெந்த நாடுகள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இந்தியாவை வந்து சஸ்டைனபிலிட்டி பவிலியன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்தியா வந்து சஸ்டைனபிலிட்டி பவிலியனில் மட்டும் இருக்க வேண்டிய ஒரு ஊர் கிடையாது, கிட்டத்தட்ட இங்கே எல்லா விஷயத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய லெவலில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குங்க, இந்த ஆஞ்சநேயர் பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, இது ரிலீஜியஸாக சொல்கிற விஷயம் கிடையாது. அதாவது வந்து அனுமானுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்றது அனுமானுக்கே தெரியாது, அவருக்கு அது மற்றவங்க சொல்ல சொல்ல தான் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு ஸ்டேஜில் நம்ம வந்து நிற்கும் பொழுது தான் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றது பார்க்கும்போது தான், அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கும்போது தான் நம்மக்கிட்டே என்ன இருக்குது அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த விஷயத்தில் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது இந்த ஒரு விஷயம். இதை தாண்டி
நாம் பார்த்த அவென்யூஸில் எந்தெந்த அவென்யூஸில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அது உங்களில் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்காகவோ இல்லை உங்களுடைய கரியர் பாத்துக்காகவோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்போக்கு வரலாம், எப்படி துபாய்க்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதுக்கு என்ன செலவாகும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கேட்டிருந்தீங்க. அது கூடிய விரைவில் மோஸ்ட்லி நாளைக்கு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ண முயற்சி செய்கிறேன் நான். இன்றைக்கி இந்த இந்தியா பவிலியன்லேருந்து வந்த உடனே ஏதாவது ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். அட்லீஸ்ட் பேசி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து என்னுடைய ஹார்ட்டில் என்ன விஷயங்கள் இருந்ததுன்றதை கம்யூனிகேட் ஆகிடுன்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை கம்யூனிகேட் பண்ணுறேன் நான். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்தியா பவிலியனை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா வந்து வெளியில் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஃபேசினேட்டிங்காக இல்லையா அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் நிஜமாகவே அமேசிங்காக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் அ கிரேட் டைம்.